வணக்கம். காலமேக புலவர் பற்றிய சிறப்புகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு அழகான பாடல்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு முறை அவர்கிட்ட ககர வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு பாடல் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதாவது கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கவ் இந்த எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு பாடல் பாட சொன்னாங்க. இப்ப உடனடியா எல்லாரும் அசந்து போற மாதிரி அப்பவே பாடல் பாடி அசத்துனாராம் புலவர். அந்த பாடல் வரிகள் உங்களுக்காக. காக்கை கா கா கூக்கை, கூகை கா கா காக்கை, கோ கூ கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை காக்கா கா. இந்த பாடலுடைய பொருள் கேட்டா நம்ம வியந்து போவோம். ஏன்னா கூகை அப்படிங்கிறது ஆந்தை அப்படிங்கிற பொருள்படுது. பகல்ல காக்கைக்கு பலம் அதிகம், அதனால பகல்ல காக்கை கூகையை வென்றுவிடும். இரவுல கூகைக்கு பலம் அதிகம், அது காக்கையை வென்றுவிடும். ஒரு அரசன் பகல்ல காக்கையை போலவும் இரவுல ஆந்தையை போலவும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு கொக்கு தனக்கான இறை வந்து சேர்ற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்குமா, அது போல ஒரு அரசனும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கான சரியான தருணம் வர்ற வரைக்கும் காத்திருந்து போர் செய்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும். சரியில்லாத நேரத்துல எடுத்து வைக்கிற எந்த ஒரு முடிவும் அவனுக்கு கை கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு புலவர். நன்றி.